இப்போ நம்ம அந்த பிட்யூட்டரி அடினோமா பற்றி பார்த்தோம். பிட்யூட்டரி அடினோமா வந்து பெருசானால் அது கண்ணு நரம்ப பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால ஏற்பட்டு கண்டாக்டர்கிட்ட போது அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து செக்கப் ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது எமர்ஜென்சியாக கூட வரலாம். எப்படி எமர்ஜென்சியாக வருவாங்க அப்படின்னா, ரேர்லி இந்த டியூமர் வந்து இரத்த கசிவு ஏற்படலாம். அது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், பிட்யூட்டரி அப்போப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா திடீர்னு ப்ரெஷர் ஜாஸ்தியாகி கண்ணு நரம்பு சுத்தமாக டேமேஜ் ஆகிடும், அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அப்போ எமர்ஜென்சியாக வந்து கேஷுவாலிட்டி எமர்ஜென்சிக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ப்ளீட் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், இது வந்து நம்ம வெயிட் பண்ணி பொறுமை பண்ண முடியாது, எமர்ஜென்சியாக போய் மூக்கொழியாக போய் அந்த பிளட் கிளாட்லாம் ரிமூவ் பண்ணி அந்த பிட்யூட்டரி டியூமரையும் எடுத்துகிட்டோன்னா தான் உங்களுக்கு வந்து ரெக்கவரி இருக்கும், கண்ணு நரம்பும் திரும்ப வரும். ஸோ இந்த மாதிரி ரேர்லி பிட்யூட்டரி அடினோமா வந்து ஒரு எமர்ஜென்சியாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அது ரொம்ப கம்மி, பட் ஸ்டில் அதுவும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதனால தான் பிட்யூட்டரி அடினோமா டயக்னோஸ் பண்ணோன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன்று கண்ணு நரம்பு பிரச்சனையாகி கண்ணு நரம்பு சம்டைம்ஸ் டியூமர் எடுத்தாலும் கண்ணு நரம்பு ரொம்ப நாளாக பிரச்சனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா எடுத்ததுக்கப்புறம் கூட கண் நரம்பு கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகாது. செகண்டு, இந்த மாதிரி ஒரு பீடாகி எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக வரலாம். அதனால பிட்யூட்டரி அடினோமா டயக்னோஸ் ஆனால் சீக்கிரமாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது, அப்போ தான் அவுட்கம்மும் நல்லாயிருக்கும். பட் இதெல்லாம் வந்து பினைன், கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். ஸோ இதனால் வந்து யோசிக்காமல் இதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணுமா வேண்டாமல் டயலமாக இல்லாமல் பிட்யூட்டரி அடினோமா இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்ல ரெக்கவரி இருக்கும்.